ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எப்படி வீட்டிலே கேக் செய்யலான்றது ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து பாதி செஞ்சு வச்சுருக்கோம், அது நான் சொல்கிறேன். நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் முக்காக்கிற கிட்ட சுகர் வந்து எடுத்து நல்லா பவுடராக்கி தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து இந்த அளவு ஒரு பாதி இதை பாருங்க, இதிலேயே வந்து பாதி அளவு தயிர் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆயில் வந்து உங்ககிட்ட கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்த்துங்க. அப்படி இருந்தால் கோல்டு வினர் எண்ணெய் இல்லைன்னா நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கேன். இது பாருங்க, ஆலிவ் ஆயில் காட்டுறேன். இது பாருங்க, நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கேன். ஏன்னா வச்சுக்க, மற்ற எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இந்த எண்ணெயை வந்து நான் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து இந்த பாருங்க, இந்த கிண்ணத்தில் ஒரு பாதிக்கிட்டு நான் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு நாங்கள் வந்து மிக்சியில் வந்து தயிர்லாம் போட்டு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நாங்கள் வந்து மிக்சியில் வந்து இது பாருங்கள், மிக்சியில் எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதில் நான் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நாங்கள் வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம். இதில் வந்து மைதா மாவு வந்து 1.5 கப் அளவு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், பிரேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டு இதை கலக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து அரைச்ச எல்லாம் மிக்ஸ் பண்ணது எல்லாமே நாங்கள் ஒரு கிணத்தில் வந்து ஊற்றிக்கிறோம். கிணத்தில் ஊற்றிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்ச அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாருங்க. அது கூட நாங்கள் வந்து மைதா மாவும் பிரேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணதை நாங்கள் சேர்த்துக்கிறோம். எந்த அளவு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த அளவு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் போட்டு. இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி முடியாக வராது, நல்லா ஒரு மாவு பதத்தில் வந்து அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா கட்டி முடியறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நல்லா கேக் செய்யும் போது நல்லாயிருக்கும். வெனிலா எஸ்எல்சி வந்து நாங்கள் எந்த அளவு சேர்த்துக்கிறோம் பாருங்கள். 1 ஸ்பூனில் நாங்கள் வந்து வெனிலா எஸ்எல்சி சேர்த்துக்கிறோம். அதில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இது வந்து ஃப்ளேவருக்காக, அப்படினா தான் கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஒரு மனமாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேக் நான் அந்த ஆல்ரெடி நான் ஒரு பவுல் ஒன்று வாங்கி வச்சுக்கோ, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி நாங்கள் வந்து கேக் சேர்த்துன ஒரு பவுல் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கீழேருந்து அழகாக மேலே தூக்கலாம் அழகாக. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணேன். இதோடய விலையை வந்து 500 ரூபா. கேக் சேர்த்துன்னு தனியாக வாங்கினேன். இதை தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேக் செய்கிற பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஆலிவ் ஆயில் வந்து நாங்கள் வந்து தேய்ச்சிக்கிறோம். ஏன்னா அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காக வந்து நாங்கள் அப்படியே அந்த பவுல் சுற்றி அப்படியே அந்த ஆலிவ் ஆயில் தேய்ச்சிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் கேக் எடுக்கும் போது அடியில். நீங்கள் இப்படி ஆயில் நம்ம வந்து பேப்பர் வந்து போடலாம் கூட போட்டோம், அந்த பேப்பர் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. ஏன் அதுக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணோன்னா அந்த மற்ற எண்ணெய் வந்து மல்லாட்டு எண்ணெய் ஸ்மெல்லு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லாம் வரும். இதில் ஆலிவ் ஆயில்லாம் அந்தமாரி ஸ்மெல்லு வராது, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இதில் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கோல்டு வினர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பவுலில் வந்து இப்போ நாங்கள் அந்த மாவு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அதில் வந்து பவுலில் ஊற்றிக்கிறோம். இந்தமாரி மாவு பதத்துக்கு நல்லா வரணும், கெட்டி முட்டிலாம் எதுவும் இல்லை பாருங்கள். இந்தமாரி இருக்கணும். இந்தமாரி நல்லா நைஸாக கட்டி முட்டியே இல்லாமல் பக்காவாக கரைச்சி வச்சுருக்க பாருங்கள். அதுமாதிரி நீங்களும் கரைச்சிக்கோங்க. இந்தமாதிரி தட்டிக்கலாம். எதுக்காக அந்த அடியில் வந்து பபுள்ஸ் வராமல் இருக்காது, இந்தமாதிரி லைட்டை தட்ட சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் வந்து இந்த மாவு ஊற்றி வச்சிட்டோம். இதில் என்னென்னா ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் என்னென்னா இதில் வந்து கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் ப்ரௌன் திராட்சை, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே போட்டுக்கிறோம் அழகாக. எதுக்காகனா இது வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான் அது மேலே போடுறோம். நாங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டு இவ்வளோ பெரிய பவுல் ஊற்றிட்டோம். எதுக்காகனா அப்போனா தான் அந்த உள்ளே வந்து அந்த பாத்திரம் வந்து கேக் பாத்திரம் உள்ளே உட்காரணும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து அதுக்கு மேலே எதுக்காகனா இதுக்கு மேலே வந்து உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. மல்லியை வந்து நம்ம அந்த ஹீட்டில் மட்டும் தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து உப்பு மட்டும் போட்டுக்கோம். உப்பு போட்டுக்கிட்டே உட்காரம் பாருங்கள். இப்போ நாங்கள் இது மேலே உள்ளே தூக்கி வைக்கிறோம். தூக்கி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே டைம் விடுவோம். நல்லா மேலே ஒரு நல்லா மூடாக போய் போட்டு மூடிக்குவோம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நாங்கள் விடுறோம். நம்ம வெந்திரிச்சாலையாம் பார்த்துட்டு வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் டைமிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து லாஸ்ட்டு காட்டும் போது காட்டுறேன். எடுத்து நாங்கள் லாஸ்ட்டு வெந்திரிச்சாலையும் காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேக் எடுத்து முடி இப்படி கை வச்சு பாருங்கள். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்படி கை வச்சு சூடாச்சுன்னா ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இது எடுத்து எங்களுக்கு நாங்கள் வச்சு பாத்திரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக எங்களுக்கு எடுத்து கட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் இந்த வேக வைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நான் பீஸ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் வெட்டும் போது எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள்.
ரொம்ப நைஸாக நல்லாயிருக்கு கேக்கு. ஏன்னா உங்களுக்கு வேகத்தை மட்டும் கொஞ்சம் நாங்கள் வச்சு பாத்திரம் சரியில்லாததுனால ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் பட் நீங்கள் கரெக்டான பாத்திரத்தில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கரெக்டான பாத்திரத்தில் குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா குக்கரில் நீங்கள் வைங்க, குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம்லேயே உங்களுக்கு வெந்துடும். இப்போ வந்து இது அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்டா நல்லா பசம் சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கேக் வந்து குழந்தைங்களை சாப்பிட்டு வச்சு எப்படிங்க சாப்பிடுவோம், எப்படி எப்படி இருக்கு கேக்க, நல்லா இருக்கா? இங்கே பாரு எப்படி இருக்கு கேக்க, நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.